அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். மார்டின் ஆடியோ திருச்சி. ஃபுல் லைட்டிங் பேனல் இது. ஃபுல் லைட்டிங் பேனல்னால் லெட்டர்ஸுக்கு முத கொண்டு லைட்டிங் வருங்க, அதாங்க இது ஹீட்டிங் ப்ராசஸ் பேனலு. மேலே எதுவுமே உங்களுக்கு லெட்டர்ஸ் தெரியாது, உள்ளுக்குள்ளேருந்து தான் வரும். இது வந்து ஒரு கஸ்டமர் எனக்கு ஒரு பேனல் மட்டும் வேணும்னாரு. நம்ம இப்போ ஒரு பேனல் செய்யாமல் இருந்தோம். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, கொடுத்துட்டு ரொம்ப அர்ஜென்ட் பண்ணுவாங்க, அதனால செய்யாமல் இருந்தோம். இப்போ அவரே சொன்னார், டைம் பரவாயில்லண்ணே, நீங்கள் எடுத்துக்கண்ணே அப்படின்னாரு. ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிட்டு ரெடி பண்ணி கொடுத்தோம். இது ஒயிட்டு, அது பிளாக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் லைட்டிங் கொடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இது எல்லா கலர்லேயுமே வேணாலும் உங்களுக்கு பண்ணித்தரலாங்க. சில பேர் ஸ்டிக்கர் ஒட்டி பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் இல்லைங்க. இது ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையெல்லாம் இல்லைங்க. இது எல்லாமே ஃபுல்லாக ஹீட்டிங்கில் பண்ணுறது. இது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, இந்த பேனல் ஒன்றுமே ஆகாது, ஃபேட் ஆகாது, எதுவுமே ஆகாது. ஸ்க்ராச்சஸ் மேலே இருந்துச்சுன்னா, ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் இந்த வாட்சு கடையில் கொடுத்து பஃபிங் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் ஏற்கனவே இருக்குது நம்ம சேனல்லையே. பார்த்தீங்கனாலே நானே பிளேடில் வந்து போட்டு கிளி கிளின்னு கிழிச்சு அது மேலே திருப்பி பஃபிங் பண்ணோன்னா அது கரெக்டாக ஆகிடும், புது பேனல் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி பேனல் தான் இது. கொஞ்சம் காஸ்ட்லி மற்ற பேனலோடு பார்த்தீங்கன்னா. இதுவே ஒரு 10 பேனல் 20 பேனல் வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாகவே கொடுத்துருவேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் பேனல் வாங்குகிற ரேட்டுக்கே இதை கொடுத்துருவேன். நீங்கள் குவான்டிட்டி கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணிவிடுவோம். சிங்கிள் பேனலாக வாங்கினீங்கன்னா ரேட்டு ஜாஸ்தியாக தான் வரும். உங்கள் பேர்லேயே போட்டு கொடுத்துடலாம். இந்த பாருங்கள் என் பேர் எப்படி கொடுத்துருங்க பாருங்கள். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நான் இந்த மல்டி கலர் லைட்டு தான் வச்சு கொடுப்பேன். இதை நீங்கள் செட்டில் கூட வச்சுக்கலாம். செட்லேயும் நான் வச்சு கொடுத்துருக்கேன். அசம்பிள் செட்டு பெரும்பாலும் வந்து கஸ்டமர் கேட்பாங்க, அதனால் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த ரிமோட்டை கையில் கொடுத்துருவேன். அவங்களுக்கு வேண்டிய கலரு இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த கலரெலாம் பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிப்பூ கலர்னு சொல்லுவோம் தெரியுங்களா, இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா பிங்க் மாதிரியே இருக்கும். ஆனால் நேரடியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது இந்த கலர்லாம் கிடைக்காதுங்க, எல்இடியெலாம் கிடைக்காது. இது வந்து இந்த கலரு எல்இடி நீங்கள் வாங்கி ஃபிட் பண்ணிக்கிட்டிங்கன்னா, மல்டி கலர் எல்இடி வாங்கி ஃபிட்டிங் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வந்து கலரை எதை வேணாலும் பார்ட்டி சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. ஆஃப் பண்ணுறனால ஆஃப் பண்ணிக்கலாம், பிரைட்னஸ் கம்மி பண்ணிக்கிறனால கம்மி பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நிறையா பேர்த்துக்கிட்ட இந்த ரிமோட் தயார் பண்ணுறவங்ககிட்டலாம் நான் ஒரு ஐடியாவே கொடுத்தேன், இதை வந்து அப்படியே இதாகிற மாதிரி வச்சுக்கிங்க அப்படின்னு. ஆனால் நிறைய பேர் என் ஃப்ரெண்டுங்களே ஊனாங்க, அப்புறம் அதுக்கப்புறம் மறந்துட்டாங்க போல இருக்கு. அதனால் நானும் அதை வந்து ஒன்றும் பெருசாகவே வச்சுக்கலான்னு வச்சுங்களேன். இன்னொன்று, டச்சு பேனலுக்கு ஆசைப்பட்டு ஒரு இடத்துல காசை கொடுத்து மாட்டிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கேன். இன்றைய வரைக்கும் ஃபுல் டச் பேனல் போடலாம் அப்படின்ட்டு அது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் போய் அது மாட்டிக்கிட்டேன். கிட்டத்தட்ட 3/4 முடிஞ்சிருச்சு. மேற்கொண்டு அவர் காசு கேட்குறாரு, அந்த காசுக்காக நான் ரெடி பண்ணுறதுக்காக உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அது வந்துச்சுன்னா ஒரு 1500 ரூபாக்குள்ளே வந்துருங்க டச்சு பேனல். ஃபுல் டச்சு பேனலே கொடுத்துருவேன். ஆனால் என்ன ஒன்று, நம்ம எல்இடி டிவி மாதிரி தான் பார்த்து உபயோகப்படுத்தணும். கொஞ்சம் எங்கேயாவது கார்னரில் மோதிடுச்சுனாலும் இதாகிடும். அநேகமாக இந்த வருஷத்துக்குள்ளே முடிச்சிருவேன் நான் நினைக்கிறேன். அது கிட்டத்தட்ட 3 வருஷமாகவே ஓடிக்கிட்டு இருக்கு. இருக்கிற காசெல்லாம் பெரட்டி போட்டு அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது ரெடி பண்ணுறது எங்கன்னு கேட்டிங்கன்னா, நேபாளில் தாங்க. சைனாலாம் போகணுன்னு அவசியமே இல்லைங்க, நேபாளில் போயிடலாங்க. நேபாளில் ரொம்ப, ஏன்னா சைனா ஒரு மலை தானே, அதனால் நேபாளில் எல்லா ஐட்டமும் கிடைக்கிது. சைனாவில் கிடைக்கிற பெரும்பாலும் ஐட்டம் எல்லாமே கிடைக்கிது. நம்ம இந்தியாவுக்கும் எடுத்துகிட்டு வந்துடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நம்ம ஃப்ரெண்டுங்க இருக்காங்க, அவங்க மூலியமாக ப்ரோக்ராம் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது ஒரு ஷார்ட் வீடியோ கூட ஒன்று இருக்குது, அந்த வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஏன் அதை சீக்கிரட்டை வெளியில் விட்டுக்கிட்டுன்னு பார்த்தேன். நம்ம வாய் சும்மா இருக்காது. ஓகே நண்பர்களே, இது போல் பேனல் வேணும்னா, சிங்கிள் பேனல் வேணும், லேட்டானா கூட பரவாயில்லன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பெரிய பேனல் மட்டும் ஆர்டர் கொடுங்க, நான் ஆர்டர் ஏற்றுக்கிறேன். பெரும்பாலும் நான் ஃபோன் எடுக்கலைன்னா நீங்கள் வந்து, சார் ஃபோன் எடுக்கலைன்னா நீங்கள் வந்து மெசேஜாக போட்டு விட்ருங்க. நான் என்னென்ன